கத்தகத்தி தகத்தாளத்தோடு ஆடினார் தத்தகத்தி தகத்தாளத்தோடு ஆடினார் அந்த தந்தி முகத்தி நாயகன் கூத்தாடினார் ஆடினார் தத்தகத்தி தகத்தாளத்தோடு ஆடினார் அந்த தந்தி முகத்தி நாயகன் கூத்தாடினார் ஆடினார் தத்தகத்தி தகத்தாளத்தோடு ஆடினார் ஆடினார் அஜல நன்ற பூத கணத்தில் ஐயனேறி கொம்பை முறித்து கஜமுக சம்காரம் செய்து நயமுடனே தேவர் துதிக்க ஆடினார் 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 தத்தகத்தித்த கத்தாளத்தோடு ஆடினார் அந்த தந்தி முகத்தி நாயகன் கூத்தாடினார் ஆடினார் தத்தகத்தித்த கத்தாளத்தோடு ஆடினார் தலையில் குட்டி தோப்பு கரணம் தந்தோம் தந்தோம் சரணம் சரணம் தலையில் குட்டி தோப்பு கரணம் தந்தோம் தந்தோம் சரணம் சரணம் கலையில் உயர் தொல்பதியாம் தொல்புறம் பதியமந்து கலையில் உயர் தொல்பதியாம் தொல்புறம் பதியமந்து விலையில்லாத வினைகள் தீர்க்கும் விலையில்லாத வினைகள் தீர்க்கும் நாயகனாய் மாமுகனாய் அலையும் உள்ள கடல் கடக்க ஆடும் தெப்பமாய் மிதந்து ஆடினார் 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 தோம் வயிறு தான் கொல்லுங்க தோம் தோமென்றாடினார் தொந்தி வயிறு தான் கொல்லுங்க தோம் தோமென்றாடினார் சந்திரனும் அது கண்டு சல்லாபம் செய்தனன் சிந்தை நொந்த கணபதியும் சிந்தை நொந்த கணபதியும் சினந்து சாபம் விட்டாரே சிந்தை நொந்த கணபதியும் சினந்து சாபம் விட்டாரே சந்திரனும் வணங்கி நின்றான் சந்திரனும் வணங்கி நின்று வளர்ந்து தேய்ந்து வாழ்ந்தனன் தத்தகத்தி தகத்தாளத்தோடு ஆடினார் 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 ஊர்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவை. அவற்றின் கதைகளும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை. இருப்பினும் சில ஊர்கள் அநேகமாக அதன் வரலாறுகளோடு ஒற்றுமையானவைகளாகவே காணப்படும். அவ்வாறு நாம் அன்றாடம் கடந்து செல்லும் பல ஊர்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஊர்களையும் நாம் கடந்து சென்றாலும் அதன் வரலாறுகளையோ அதன் கதைகளையோ ஆராய்ந்து பார்ப்பது இல்லை. சில வேளைகளில் அந்த ஊர்களின் பசுமை மிக்க வனப்பை ரசிக்கவும் மறந்து விடுகிறோம். நாம் வாராவாரம் பல ஊர்களுக்கு செல்கின்றோம். அதன் கதைகளை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு அறிய தருகிறோம். இன்றும் அப்படித்தான், ஒரு அழகிய கிராமத்தின் கதைகளை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், அந்த கிராமத்திற்குள் செல்வோம். எழுந்திடு என் தோளா, எழுதிடு புது கவிதை, பசுமை நிறை பூமியாய் ஜொலிக்கட்டும் நம் பூமி. வரப்பும் உயரட்டும், வாழ்வும் வளரட்டும், செழிப்பும் எழுறட்டும், செல்வம் பொழிக்கட்டும், ஏற்படிக்கும் உழவர்கள் சீர் சிறக்க வாழட்டும். ஊரூராய் போகின்றோம், ஊரை பற்றி கேட்கின்றோம், கடலோடும் கடலோடும் மலையோடும் கதை பேசுகிறோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களுக்கும் என தனிச்சிறப்பும் தனி வரலாற்று கதைகளும் உள்ளன. அவற்றின் கதைகள் எப்பொழுதும் சுவாரஸ்யமாக இருப்பது வழமை. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற கிராமம் தொல்புரம். தொல்புரம் கிராமமானது ஒரு சைவ கிராமம் என்றால் மிகையாகாது. எங்கு பார்த்தாலும் சைவ கோவில்களும் சின்ன சின்ன சந்திகளும் பரபரப்பாக தெரியும் மக்களும் என்று நீண்டு செல்லும் இந்த கிராமம். உண்மையிலே இந்த கிராமம் இரண்டு கிராம உத்தியோகத்திற்கு பிரிவுகளை கொண்டது. ஒன்று J-168 தொல்புரம் கிழக்கு, மற்றது J-169 தொல்புரம் மேற்கு. ஆனால் மத்திய மாநில பிரதேசம் அதுக்குள் அடங்கும். இது அழியாமேற்கு சங்கானை பிரதேச இலத்துக்குட்பட்ட பிரதேசமாக காணப்படுகிறது.
இந்த கிராமத்துக்கு வருகை தர்றேன்னு சொன்னால் பல்வேறு விதமான பாதைகள் இருக்குது. மெயின் பாதை என்று சொன்னால் பிரதான பாதையாக தொல்லுறம் வழக்கமுறை முத்துமாரியம் வந்தவஸ்தான, அதாவது வலிகாமைக்கு பிரதேச வைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இன்னும் பழைய காலத்தில் சொல்வதாக இருந்தால் துரியப்பா கடைகள் என்று சொல்லுவார்கள். அதோட மிகவும் பிரபல்யமான கடை அந்த காலத்தில். அந்த அதில் இருந்து இங்கே வரும்போது இப்பொழுது இலங்கை மின்சார சபையினுடைய பழைய கேணி, எங்களுடைய அந்த கோயிலுடைய கேணியாக காணப்படுகின்ற பாலிழந்த கேணி அருகாகிய வருகின்றதான் எங்களுடைய உண்மையான நுழைவாயில். வேறு வேறு பிரதேசங்களில் வட்டுக்கோட்டையிலிருந்து மூளாயிலிருந்து அல்லது மாவடி வீதி வட்டுக்கோட்டை அந்த பக்கத்திலிருந்து வாரத்துக்கு வெவ்வேறு நுழைவாயில்கள் இருக்கின்றன. ஆனால் பிரதான நுழைவாயில் காரணர் வீதி ஊடாக வழக்கம் வரை சந்தி என்பது பொருத்தமாக இருக்கும். இங்குள்ள பொக்கனை எனும் இடம் விசேடமாக சொல்லப்படுகிறது. இங்கு நன்னீரூற்று இருப்பதாகவும் மாரி காலங்களில் இந்த இடம் குளம் போல காட்சி தருவதாகவும் சொல்கிறார்கள். ஆகவே இந்த இடமும் கிராமத்தின் கொடை என்றே சொல்லலாம். இங்கே பொக்கனை எனும் பெயர் கொண்ட ஒரு அழகிய ஒரு இடம் இருக்கிறது. பொக்கனை என்று இது ஒரு கிளிநொச்சியிலும் இதே ஒரு இடம் இருக்கின்றதாக கேள்விப்பட்டுள்ளோம். பொக்கனை என்று சொல்லி அதுக்கு பெயர் வந்தது. அங்கே வேறு எது விவசாயமோ அல்லது குடியிருப்புகளுக்கான நிலமோ அது இல்லை. எப்படி நீங்கள் என்ன செய்தாலும் அது உவச்சு உவச்சு கொண்டு வங்கி கொண்டே இருக்கிற ஒரு குழி மாதிரி, அதற்கு பொக்கனை என்று எங்கள் உடம்பில் பொக்கனை இருக்குமா போல அதுவும் ஒரு குழி மாதிரி இறங்கி கொண்டே இருக்கும். ஒரு டாக்டர் மண் போட்டாலும் அந்த மண் இறங்கி ஒன்றுமில்லாத போகிற அளவுக்கு அப்படியான ஒரு நிலமாக இருக்கிறது பொக்கனை என்று சொல்லி. அது இன்றைக்கு கூட காலத்தில் நமது இளைஞர்கள் விளையாட்டு கிரவுண்ட்ஸாக பாவிக்கிறார்கள். மாறு காலத்தில் ஒரு குளம் போல் காட்சி அளிக்கும் அப்படியான ஒரு இடம். அந்த குளம் போல் காட்சி அளிக்கிறதால தான் இந்த சுற்றாடல் முழுக்க நன்னீர் வருகிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து காரிநகர் செல்லும் பிரதான வீதியில் முச்சந்தியுடன் பெரிய அம்மன் ஆலயத்தோடு தொல்புரம் எனும் பேர்பலகையுடன் அழகாக காட்சி தருவதே இந்த தொல்புரம். தொல்புரம் என்ற பெயர் உருவாக பலரும் பல காரணங்களை சொல்லி வருகின்றனர். இருப்பினும் இது ஒரு தொன்மையான கிராமம் என்றும் சோழியபுரத்திற்கு தொல்புரத்திற்கும் வரலாற்று தொடர்பு இருப்பதால் தொல்புரம் என்ற பெயர் உருவானதாகவும் சொல்கிறார்கள். தொல்புரம் என்றால் ஒரு ஏன்சியன் சிட்டி, ஏன்சியன் பழமை வாய்ந்த ஒரு நகர் தொல்புரம், ஏன்சியன் சிட்டி. எங்களுடைய அறிவு கேட்டினவரை இது இந்த சோழியபுரம் சொல்லி உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுழிபுரத்தில் சுழிபுரம் என்று மறைய வந்து சோழியபுரம். அந்த சோழியபுரத்தில் சோழர் காலத்தில் அவர்கள் வந்து இங்கே உலாவி பல்விதமான செயற்பாடுகள் ஈடுபட்டு சொல்லி சொல்லப்படுகின்றது. அந்த காலத்தில் இருந்து இந்த தொல்புரம் என்பதும் ஒரு தொன்மையான பகுதி என்பதை கருத்தில் கொண்டு தொல்புரம் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதற்கான சான்றுகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் நான் என்னால் அதை இதுவரை காலமும் அந்த சான்றுகளை பார்க்க முடியவில்லை. குறிப்பாக இந்த தொல்புரம் வழக்கமுறை முத்துமாரியம்மன் தேவஸ்தானம்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு பிரபல்யமான சந்தி. அந்த காலத்திலேயே பன்னாகம், தொல்புரம், சித்தங்கனி, சுழிபுரம் போன்ற பகுதிகளை சேர்ந்த மக்கள் அனைவருமே வந்து நின்று அதில் இருந்து கதைத்து அந்த அம்பாளுடைய அருளை வேண்டி, ஆயிரங்கண்ணுடைய அம்பாள் என்று சொல்லுவார்கள், அந்த வேண்டி பல்வேறு கிராமத்தையும் சேர்ந்தவர்களெல்லாம் வந்து அந்த ஆலயத்தை இப்பொழுதும் அந்த சபையின்றிலே வடிவமைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதிலே அந்த வழக்காடு நடைபெறுகின்றதும் அது எங்களை இந்த கிராமத்தை சேர்ந்து வழக்காடுனும் அதை கொண்டு போய் சத்தியம் செய்வதற்காக சுழிபுரத்திலே அமைக்கின்ற சுழிபுரம் கிழக்கிலே அமைந்திருக்கின்ற சத்திய காடுன்ற அந்த சந்தையடியில் வச்சு அந்த வழக்கு முடிந்தவுடன் சத்தியம் செய்வதற்காக அந்த காலத்தில் அழைத்து செல்வார்கள் என்று கூறப்படுகின்றது. தொன்மையான பிரதேசம் என்னபடியால் தான் இதை தொல்புரம் மண்டல் அழைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் கருதி அந்த கிராமத்தை வாழ்வதை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதைப் போல இங்கு பல கோயில்கள் அமைந்துள்ளன. இது ஒரு கிராமம் ஆகையால் சைவ சமய பாரம்பரிய வழிபாடுகள் இங்கு அநேகமாக இடம்பெறுவதும் குறிப்பிட வேண்டியதாகும். பிரதானமாக நான்கு கோயில்களை சுட்டிக்காட்டலாம். தொல்புரம் வழக்கம்பறை முத்துமாரியம்மன் கோயில், எங்களுடைய தொல்புரம் துரியன்வளவு பிள்ளையார் கோயில், தொல்புரம் மடத்தடி பிள்ளையார் கோயில், இந்த தொல்புரம் பூதராசி அம்மன் கோயில், அதைவிட தொல்புரம் மத்தியில் இருக்கிற ஒரு சின்னம்மன் கோயில், இவ்வாறான கோயில்கள் சமய தொண்டுகளை ஆற்றி வருகின்ற கோயில்களாக காணப்படுகின்றன. அதிலேயும் தொல்புரம்
வழக்கம் வரை முத்துமாரி அம்மன் கோயில் பெரிய தேர் திருவிழாக்கள் நடக்கின்ற ஒரு பெரிய கோயிலாக வெளியூர்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து கலந்து கொள்கின்ற கோயிலாக காணப்படுகின்றது. அதே போல் இந்த தொல்புரம் திருவன்வளவு பிள்ளையார் கோயில் சொல்வார்கள், அந்த அதிலே இருக்கின்ற அந்த அந்த பிள்ளையார் வந்து அந்த தானாகவே உருவாகின ஒரு பிள்ளையார் என்று சொல்லி அந்த அந்த புகழும் அதற்கு இருக்கின்றது. அதைவிட பூராசியம்மன் கோயில், இந்த பூராசியம்மன் கோயில் எல்லாம் முந்தி நல்ல திருவிழாக்கள் எல்லாம் இடம்பெற்று இந்தியாவிலிருந்து கூட கலைஞர்கள் வந்து நிகழ்வுகள் பங்கு பற்றி மிகவும் பிரசித்தி பெற்ற தலங்களாக இவை விளங்குகின்றன. இதில் எங்களுக்கு அயல் கிராமம்னு சொல்கிறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொல்புரம் மத்திய கிராமம் இருக்கின்றது. இதில் இருந்து ஒரு ரெண்டு பெண்டு தாண்டினோடனே அந்த மேற்கு பகுதியில் அந்த எங்களுடைய அடுத்த அயற் கிராமம் செல்லும் தொல்புரம் மத்தி, அது தொல்புரம் தான் தொல்புரம் மத்தி, தொல்புரம் மேற்கு கிராம உத்தியோகத்தில் அடங்கும். இந்த கிராமத்தினுடைய ஒரு பகுதி காணப்படுகின்றது முங்கோடு என்று சொல்லி, அதுவும் தொல்புரங்களை கிராம உத்தியோகத்தில் பிரிவில் எங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முங்கோடு என்ற பகுதி. இதுகின்ற கிழக்கு பகுதியில் இருக்கின்றது சீக்கா வாயில் என்று சொல்லப்படுகின்ற அல்லது வட்டு வடக்கு என்று சொல்லப்படுகின்ற கிராம உத்தியோகத்தர் பிரிவு, அது டச் ரோட்டில் இருந்து ஆரம்பமாகி அல்லது வட்டு வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு டச் ரோட்டை இல்லையாக கொண்டு அது காணப்படுகின்றது. மற்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொல்புரம் இந்த வடக்கம்பரை கார்னர் வீதியிலே மற்ற பகுதி காணப்படுகின்றது. இன்னும் மேலும் எங்களுடைய கோயிலுக்கு பின்வளத்தால் பகுதிகளில் சுழிபுரம் தெற்கண்ட ஒரு கிராமம் இருக்கின்றது, ஒரு சிறிய பகுதி. அந்த சுழிபுரம் தெற்கண்டதுக்கு பெரும்பாலான கிராம உத்தியோகத்தர் பிரிவில்லை, அவர்களும் இந்த தொல்புரங்களுக்கு ஜே 120 கிராம உத்தியோகத்தர் பிரிவில் தான் அவர்களுடைய செயற்பாடுகளும் அமைந்திருக்கின்றது அரச ரீதியாக. இங்கு கல்வி வளர்ச்சி என்பது சிறப்பானதாகவே இருந்து வருகின்றது. முன்னைய நாட்களில் பெயர் சொல்லக்கூடிய பல கல்வியாளர்களும் புலவர்களும் இருந்திருக்கிறார்கள். இன்று வரையில் இங்குள்ள பாடசாலைகளில் கல்வி வளர்ச்சி சிறப்பாக இடம்பெற்று வருவதும் பல கல்விமான்கள் உருவாகி வருவதும் பெருமையாகவே சொல்லப்படுகிறது. தொல்புரம் கிராமம் வந்து இந்த கல்வியில் மிகவும் நாட்டம் கொண்ட ஒரு கிராமம். அப்போ ஆரம்பத்திலிருந்தே இந்த கல்வியில் அதிக அக்கறை உடையதாக இந்த மக்கள் காணப்பட்டார்கள். இந்த தொல்புரம் கிராமத்தில் தற்போதைய நிலையில் இரண்டு பாடசாலைகள் காணப்படுகின்றன. ஒன்று வந்து தொல்புரம் விக்னேஸ்வர வித்யாலயம், அதில் ஆண்டு 1 ஆண்டு 11 வரைக்கும் வகுப்புகள் நடக்கிறது. மற்றது தொல்புரம் மத்திய அமெரிக்க மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை, அங்கே ஆண்டு 1 ஆண்டு 5 வரைக்கும் மாணவர்கள் கற்கிறார்கள். இரண்டு பாடசாலைகளிலுமே சராசரியாக 200 மேற்பட்ட மாணவர்கள் தங்களை கல்வியை கற்கிறார்கள். அதுக்கு அடுத்ததாக உயர் கல்வி கற்பதற்கு எங்கள் அயல் கிராமத்தில் உள்ள சுழிபுரத்தில் இருக்கிற விக்டோரியா கல்லூரி போன்ற பாடசாலைகளுக்கு மாணவர்கள் செல்வார்கள். இங்கே எங்களுடைய விக்னேஸ்வரா வித்யாலயத்திலே கல்வி கற்ற, ஆரம்ப கல்வியை கற்ற மாணவர்கள் பலர் இங்கே பொறியியலாளர்களாக வைத்தியர்களாக இந்த கிராமத்திலே உருவாகி இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட இப்பொழுது வீதிகள் புனரமைக்கப்பட்டு மின்விளக்குகள் ஒளிரப்பட்டு கடந்த 5-6 வருடங்களுக்குள்ளே பல்வேறு விதமான அடிப்படை வசதிகளை இந்த அரசாங்கமோ அல்லது உள்ளூராட்சி மன்றங்களோ வழங்கியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்னும் பல்வேறு விதமான முன்னேற்றங்களை காண்பதற்கான தேவை இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் யுத்த காலம் ஒன்று இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் நாங்கள் பட்ட துன்பங்கள் அல்லது அதற்கு பின்னர் அந்த காலத்தில் அபிவிருத்தி வேலைகள் பல்வேறு நாட்டு சூழ்நிலை காரணமாக நடைபெறாமல் இருந்தது. அதற்கு பின்னர் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக செய்யப்பட்டு முன்னேற்றம் அடைந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஆஹா, டேய் ராவணா, நான் யார் என்று அறிந்து கொள். ராமசாமி தூதன்னானடா, அடடே ராவண நானடா பெறனுமானடா. ஓவன் ரலர ஓட
ராமசாமி தூதன் இதில் நாங்கள் குறிப்பாக சொல்கிறோண்டா எங்களது தொல்புரம் மேற்கில் சிவபாத சுந்தரனார் என்று சொல்லி ஒரு புலவர் தமிழ் அறிஞர் மிக பிரபலம் வாய்ந்தவர் அவருடைய ஆக்கங்கள் பல இடங்களில் பல நூலகங்களில் இப்போவும் பேணப்பட்டு வருது மிக தமிழை வளர்த்த ஒரு பெரியாராக நாங்கள் அவரை நாங்கள் பிரதானமாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அதைவிட எங்களுடைய தொல்புரம் கிழக்கில் இந்த சமய பணிகளில் எல்லாம் ஒரு தலை சிறந்தவராக எங்களுடைய அமரர் கிருஷ்ணபிள்ளை வாத்தியார் அவர்கள் இந்த கல்வியில் இந்த பாடசாலையை வளர்த்ததில் மிகவும் பங்கெடுத்தவராக சமூக செம்மல் நமசிவாயம் அவர்கள் அமரர் அப்படியான பலர் இந்த கிராமத்தின் வளர்ச்சியில் பாடுபட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதைவிட பிரசங்க பூசணம் அதைவிட இன்னும் பல்வேறு பட்டங்களையும் பெற்ற எங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்த சிவசண்முகமூர்த்தி அவர்கள் அவரும் அமரர் இந்த எல்லா இடமுமே சென்று அல்லது வெளி இடங்களுக்கும் கூட சென்று தன்னுடைய சமய சொற்பொழிவுகளை ஆற்றுவதிலே சிறந்தவராக அவர் விளங்கியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த தொல்புரம் கிராமத்தில் குறிப்பாக தொல்புரம் கிழக்கில் முதல் கமக்காரர்கள் என்று விவசாயிகள் பலர் இருந்தாலும் அரசு சேவையிலும் ஆசிரியர் துறையிலும் கலை சேவைகளிலும் பலர் ஈடுபட்டு அமரத்துவம் அடைந்தும் இருக்கிறார்கள் தற்போது வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் இதில் உண்மையிலேயே எங்களை திருவாளர் கந்தையா என்று சொல்லப்படுகிற அவரை செல்லையாப்பா என்று சொன்னால் தான் இங்கே தெரியும் அவர் திருவாளர் பரமலிங்கம் அவையெல்லாம் நீண்ட காலத்துக்கு முன் மறைந்தவர்கள் அவர்கள் அரசு நிர்வாக சேவைகளில் ரயில்வேயில் எல்லாம் இருந்து அளப்பெரிய சேவையாற்றி இஞ்சத்தையில் இந்த அதாவது இந்த சனசமூக நிலையங்கள் கோயில்கள் இதுகள் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருந்து செயற்பட்டவர்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருந்த இருக்கின்ற கலைஞர்களில் எழுத்தாளர்கள் பலர் இருக்கிறார்கள் உதாரணமாக எங்களோட நிலைய தலைவர் உதயசூரியன் ஒரு எழுத்தாளர் அதேபோல் திரு சி கதிர்காமனான் ஒருவர் இருக்கிறார் அவர் பத்திரிகைகளுக்கு பல சிறுகதைகள் எழுதுவார்க்கான பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவ்வாறு பலர் இன்றும் அந்த கலைத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதைவிட மிகவும் பிரபல்யமான நாதஸ்வர வித்துவான் திரு ஈனா சிவகுமார் அவர்கள் அவரும் தொல்புரம் கிழக்கைச் சேர்ந்தவர் அவரது தகப்பனார் இங்கத்தே கோயில் எல்லாத்துக்கும் அவர் தான் முந்தி புரோகிதமாக மறைந்த ராமமூர்த்தி அவர்கள் சிவகுமார் இன்று உலக புகழ்பெற்ற ஒரு நாதஸ்வர கலைஞனாக இருக்கின்றார் அத்தோடு அவர் பல கலைஞர்களை உருவாக்குவதற்காக தினமும் தனது வீட்டுக்கு கிட்ட ஒரு பெரிய இடத்தை ஒதுக்கி அதில் வச்சு கலையை வளர்த்து கொண்டிருக்கிறார் இந்த இதில் அவர் வந்து ஒரு உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேணும் இது ஒரு கலை கிராமம் என்றே சொல்லலாம் இங்கு அநேகமான கலைஞர்கள் வசித்து வந்திருக்கிறார்கள் இன்றும் வசித்து வருகிறார்கள் இன்றளவில் பாரம்பரிய கூத்துக்களும் நாடகங்களும் இடம்பெற்று வருவதும் அந்த கலைகளை கட்டிக்காத்து வருவதும் இவர்களின் பண்பாகும் இந்த தொல்புரத்தில் ஆரம்ப காலத்தில் இந்த வேலுப்பிள்ளை சட்டம்பியார் அவர்களோடு சட்டம்பி நாராயணர் என்றும் ஒருவர் இங்கே இருந்தார் அந்த சட்டம்பி நாராயணர் கலை சிந்து நடை நாட்டுக்கூத்து அப்படியான அந்த துள்ளல் நாடகங்களிலே மிகவும் பேர் போனவர் அவரும் செல்வநாயகத்தினுடைய தந்தை வேலுப்பிள்ளையும் இங்கே தங்களுடைய கைவண்ணங்களை பரப்பினார்கள் அவர் இந்த பட்டரோடு அழகருயர் பரிவுடையர் காங்கேயர்
பட்டங்கட்டி வளவின் உயர் சட்டம்பி நாரானர் பட்டாடைகள் சாற்றி பாமாலைகள் பாடி கொட்டாரம் அதில் வைத்தார். கொட்டடியம்பதி தாயை என்ற அந்த கொட்டடியம்பதி முத்துமாரி அம்மன் இந்த கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அந்த சட்டம்பி நாராயணராலும் வேலுப்பிள்ளையாலும், வேலுப்பிள்ளை மலேசியா சென்று விட்டார், சட்டம்பி நாராயணர் இந்த ஆலயத்தை கொட்டாரம் அதில் வைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த முறையில் இங்கே கலைஞர்களாக இருந்தவர்கள் சிறந்த கலைஞர்கள் என்றால், ஆரம்பத்தில் இந்த துள்ளல் கூத்து அதை அண்ணாவியாராக இருந்தவர் அப்புக்குட்டி என்பவர், அவர் இப்போது கலாபூஷணம் சிவபாதத்தினுடைய தந்தையார் அப்புக்குட்டி, அவருக்கு அவரோடு இணைந்ததாக வேலுப்பிள்ளை, அவரோடு முருகேசு, அவரோடு விசுமான்னு சொல்லப்படுகின்ற பொன்னர், அவர் மயிலர் பொன்னர் என்று சொல்வார்கள். அவர் அப்படியானவர்கள் சிறந்த நாடகங்களை எல்லாம் நடித்து விஸ்வாமித்திரருக்கு நடித்திருக்கிறார் அந்த பொன்னர் என்பவர், யமனுக்கு நடித்திருக்கிறார் முருகேசு என்பவர், கீசகனுக்கு வந்திருக்கிறார் வேலுப்பிள்ளை அவர்கள். அவர்களுக்கு அந்த காலத்தில் துள்ளல் கூத்து என்று சொல்லி அது நடந்தது. அதற்கு பிற்பாடு இந்த ஊரில் இசை நாடகத்தை என்ற ஒரு மரபு ஏற்பட்டது. அந்த இசை நாடகத்தில் நாடகத்தை பழக்கியவரும் அண்ணாவியாராக விளங்கியவரும் கால் ஹார்மோனியம் வாசித்து அந்த நாடகங்களை பொன்னாலை கிருஷ்ணன் ஆலயத்திலே ஒன்று இரண்டல்ல பல நாடகங்களை மேடு ஏற்றியவரும் இந்தியாவிலே இருந்து பல நடிக நடிகைகளை வரவித்து அவர்கள் மூலமாக சிறந்த இசை நாடகங்களை ஏற்படுத்தியவரும் முதல் முதலிலே இந்த யாழ்ப்பாணத்திற்கு ஒலி சாதனங்களை உருப்படுத்தி வைத்தவரும் ஏற்பாடு பண்ணி வைத்தவருமான செல்லையா, முருகேச செல்லையா என்பவர் இந்த தொல்பத்தில் ஒரு மிகவும் பிரதானமானவர். அவருடைய மகன்தான் இன்றைக்கு எங்களுக்கு கலாலயத்திலே தலைவராக இருப்பவர். அவரோடு நானும் உபதலைவராக இருந்து இந்த கிராமத்திலே இந்த கலை நிகழ்வுகளை நாங்கள் நிகழ்த்தி வருகிறோம். இந்த வகையில் இங்கே என்ன சிறந்த ஆசிரியர்கள் எல்லாம் பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த கலைகளை ஊட்டியவர்கள். குறிப்பாக இந்த முத்துமாரியம்மன் எங்களுடைய முத்துமாரியம்மன் ஆலயத்திலே வைந்தன் கம்பு அடிப்பது என்று ஒரு கோலாட்டம், இப்பொழுது கோலாட்டம் என்று சொல்லப்படுகிறது, அந்த காலத்திலே வைந்தன் கம்பு என்று சொல்லுவார்கள். அது சிதம்பர கும்மி. அந்த கும்மி, அந்த கும்மியை பழக்கி அதை ஆண்களே குடும்பி, அவர்கள் குடும்பி அந்த காலத்தில் குடும்பி தான் எல்லோருக்கும், அந்த குடும்பி குலைய குலைய அடித்து அந்த வைந்தன் கம்பை அடித்து அதற்கு பிற்பாடு அந்த கிருஷ்ண ஆசிரியர் என்பவர் அந்த ஆலயத்திலே எல்லோருக்கும் அன்னதானம் விட்டு அப்படியான ஒரு மரபிலே இந்த கிராமம் அந்த காலத்திலே வந்தது. இன்று நாம் தொல்புரம் எனும் தொன்மையான கிராமத்தின் கதைகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு கிராமத்தின் கதைகளோடு சந்திப்போம்.